ஞான் பயோகெமிஸ்ட்ரிலான PhD எடுத்துக்கிறது. எறணாகுளத்து கொச்சின் கோளேஜில் அத்யாபகனாய்ட்டு பிரவர்த்திக்கண்டாய் குறே காலம். அதுசேஷம் பப்ளிக் சர்வீஸ் கமீஷன் செலக்ஷனோடு கூடி கேரளத்திலே கவர்மெண்ட் கோளேஜில் அத்யாபகனாய்ட்டு ஜோலி கிட்டி. கவர்மெண்ட் கோளேஜில் அத்யாபகனாய்ட்டு ஜோலிக்கு சேரான் போகிறதின் முன்பு எந்த அத்யாபகன் டோக்டர் PS ராமன் சார் ஒரிக்கல் என்னை விழிச்சு பண்ணு, கோபாலகிருஷ்ணன் ஒரு அத்யாபகனாய்ட்டு தொடர்ந்தா மதியோ, குறே கூடி உயரங்களிலேக்கு போகண்டே, வளரே வளர உயரங்களிலேக்கு போகணுள்ள எல்லா கழிவும் கோபாலகிருஷ்ணனுண்டு, வெறும் அத்யாபகனாய்ட்டு ஒதுங்கிக்கூடருது என் மாத்திரம் பண்ணு. ஞான உடனே எந்த பிரியப்பட்ட PS ராமன் சாரினோடு சோதிச்சு, சார் ஞான் எந்த செய்யது, சார் எந்த பயணோ அது ஞான் அனுசரிக்க தயாரா. உடனே டோக்டர் PS ராமன் சார் பண்ணு, PhD எடுத்துட குறச்சு திவசத்தை ஹார்ட் வர்க்கு கொண்டு கோபாலகிருஷ்ணன் PhD கிட்டும், அதுகொண்டு PhD போகணுன்னா எந்த அபிப்பிராயம் என்பு உடனே டோக்டர் ராமன் சார் பண்ணு, வேண்ட ஞான் உபதேஷிச்சுள்ளு. பஷே ஒரு கோளேஜ் அத்யாபகருடைய போஸ்ட் கிட்டன் அன்னத்தை காலத்து 28 வர்ஷங்களுக்கு முன்பு ஏதாண்டு 3 லட்சம் 4 லட்சம் ரூபா கொடுக்கணும். கோபாலகிருஷ்ணன் அதுவும் கொடுக்காது கிட்டிலே. ஞான் எந்த ஒரு ஆகிரகம் பண்ணுள்ளு, அது அத்த சீரியஸ் ஆகிட்டு எடுக்கண்ட, கோபாலகிருஷ்ணன் போக்கோளும் பண்ணு. ஞான் போவையும் செய்து. பஷே எ மனசில் முழுவதும் டோக்டர் ராமன் சார் பண்ண ஆ வரிகளான, அதாவது இனியும் உயரணும் வளரணும். ஏதாயும் அடுத்த திவசம் வீண்டும் டோக்டர் ராமன் சாரின் அடுத்து போய், சார் ஞான் PhD போகன் தயாரா, எவடக்கா போகண்டது, ஹைதராபாதில் ரீஜியனல் ரிசர்ச் லாபரட்டரி அப்படி போய் கழிஞ்சு வர்க்கு செய்யணும், எல்லா சௌகரியம் அப்படையுண்டு, போகிறது நன்றாயிருக்கும். பட்சே ஈ ஜோலி ராஜிவைக்கிறது கொண்டு துக்கம் ஒன்றும் இல்லங்கில் மாத்தமே போகாவு என்னும் அது பண்ணு. ஞான் அன்னு தான் போய் கொச்சின் கோளேஜில் ராஜிவச்சு, கவர்மெண்ட் கோளேஜில் ஜோலி ஞான் ஸ்வீகரிச்சு இல்ல, மறைச்சு 2 திவசம் கொண்டு ஞான் ஹைதராபாதில் பந்தப்பட்டு அப்படி ஜோயின் செய்யணும் தீர்மானிச்சு. டோக்டர் ராமன் சாரிண்ட் அடுத்தியன்று February 1 ஞான் பண்ணு, சார் ஞான் ஹைதராபாதிலேக்கு போவான், மட்டநாளத்தை டிக்கெட் புக் செய்துட்டு February 3 ஞான் February 3 அதிராவில் ராமன் சாரினை கண்டு நமஸ்கரிச்சு போகிற சமயத்து டோக்டர் ராமன் சார் எங்கொரு பேன தந்து என்னட்டு பண்ணு, ஈ பேன PhD தீசிஸ் எழுதான் வண்டி மாத்தே உபயோகிக்காவு, மட்டொன்னும் உபயோகிக்கருது, வளர எழுப்பத்தில் PhD வர்க்கு தீர்க்கணும். ஞான் இன்னும் பந்தப்பட்டோண்டிக்கும் மானசிகிட்டாங்கிலும் என் அது பரையண்டாய். ஆ பேன காணும்போதெல்லாம் ஞான் ஓர்த்திருந்தது எந்த PhD தீசிஸினே குறிச்சா. ஏதாண்டு ராப்பகல் வர்க்கு 628 திவசம் கொண்டு சர்வகால ரெக்கார்டும் பேதிச்சோண்டு எனிக்கு எந்த PhD வர்க்கு தீர்க்கன் சாதிச்சு. அது காரணம் டோக்டர் ராமன் சார் தந்த ஆ பேனையாயிருந்து. ஆ பேன என்னும் ஞான் எ மனசிலும் ஹயத்திலும் சூட்சிச்சி PhD எழுதான் வண்டி தீசிஸ் எழுதான் வண்டி மாத்தமே ஆ பேன உபயோகிக்காவூ என் ஆ சாறிண்ட் சந்தேஷம் இத்தையும் எழுப்பத்தில் எனிக்கு PhD வர்க்கு செய்து தீர்க்கானும் அதேபோல தே நல்ல ஒரு சாஸ்திரமண்டலத்தில் ஜோலி கிட்டானும் அது எங்கொரு வலிய அனுகிரகமாக ஒரு சயின்டிஸ்ட் என் பேரில் சமூகத்தில் அறியப்படானும் இன்று நங்களுடைய முன்பில் ஈ தேன்துள்ளிகள் போல அனவதி பிரபாஷண விஷயங்கள் அவதரிப்பிக்கும் சாதிக்கும்போது எந்த முன்பிலுள்ளவரெல்லாம் என்னில் அர்ப்பிக்கிற விசுவாசம் என்று பரையின்றது ஒரு சயின்டிஸ்ட் கவர்மெண்ட் ஓஃப் இண்டியில் CSIR சயின்டிஸ்டான ஆயிருந்து என்பட்டாயிருக்கும் அவர் எந்த வாக்களை விலையிருத்த. அங்கே ஆ ஒரு லெவலிலேக்கு உயரான் சாதிச்சதும் நிரந்தரமாய்ட்டு சமூகத்தில் நின் ஆ ஆதரவு எனிக்கு லபிச்சதும் டோக்டர் PS ராமன் சாரின் அனுகிரகம் கொண்டு மாத்திர அது தந்த பேனையிலே ஆ வரிகள் இன்னும் என்னும் எ மனசில் நிறஞ்சு நிற்கும். அது பிரணாமம், அதுபோல நீங்களும் பிரணாமம். நிரந்தரம் நம்ம பலப்பழும் கேட்க காணன சர்ச்சிந்திக்கொரு காரியம் ஜீவிதத்தை குறித்து எல்லாவரும் தரிச்சு வச்சிருக்கணும். ப்ரிப்பரேஷன் ஃபோர் லிவிங் இஸ் லைஃப். ஞான் எல்லாவரோடும் பயாற, ப்ரிப்பரேஷன் ஃபோர் லிவிங் இஸ் நோட் லைஃப்.
எக்ஸ்பீரியன்ஸ் ஓஃப் லிவிங் இஸ் லைஃப். ஜீவிக்க வேண்டி தையாறெடுக்கிறதல்ல ஜீவிதம், ஜீவிதானுபவங்களில முன்போட்டு போகிறதான ஜீவிதம். ஓரோ திவசவும் நமக்கு உண்டாக அனுபவங்கள்டு ஆகத்தையான ஆ ஜி ஆ திவசம், எல்லா திவசங்களையும் அனுபவங்கள்டு ஆகத்தையான ஆ ஆழ்ச்சையில ஜீவிதம், அதேபோல ஆ மாசத்தில ஜீவிதம், ஆ வர்ஷத்தில ஜீவிதம். அதுகொண்டு ஓரோ ஜீவிதத்த அனுபவங்களும் ஒருமிச்சு சேர்ந்து கொண்டுள்ள ஆ ஜீவிதத்தை நன்னாக்கணமெகில், தன்யமாக்கணமெகில் ஓரோ அனுபவம் நன்னாக்க. இன்னாலோச்சு நோக்க, நம்மள வீட்டில் கறிகள் உண்டாகாறு, விவாத தரத்திலுள்ள பட்ச விபவங்கள் உண்டாகாறு. ஓரோ பட்ச விபவம் உண்டாகன் சிலப்போ மினிட்டுகள் அல்லது மணிக்கூறுகள், சிலப்போ திவசங்கள் வேணும். அத்தையும் தைர்யமாக சமயம் கொண்டு உண்டிய பதார்த்தங்கள், பட்சண விபவங்கள் நம்மள நாவிலூட அகத்தேக்கு கடந்து போகிற சமயம் எத்தையுண்டும் ஆரெங்கிலும் சிந்திச்சிட்டுண்டோ? ஒராளும் சாம்பாறும் கறியும் தோரனும் மெழுக்கொரட்டியொக்கே கூடி சேர்த்துண்டாக்கிற பட்சண விபவங்கள் நம்ம மிக்கவாரும் ஒரு திவசம் நல்ல விஷப்புண்டில் 20-21 உருளையாயிருக்கும் நம்ம கழிக்க. ஆ 20-21 உருள சோறு நம்ம கழிக்கும்போது ஓரோ உருளையும் நம்மள நாக்கில் ஏதாண்டு 4 செகண்ட் சமயமே உண்டாகாறும். சிலர் வளர திருதி பிடிச்சு கழிக்கும், அப்போ 4 செகண்டும் உண்டாவில்ல. சிலர் வளரம் சமயம் அது கடிச்சு சவச்சு அங்கே கழிக்கிறவரும் உண்டு. அப்போ சிலப்போ 6-7 செகண்ட் உண்டும். ஆ சமயத்தும் நம்ம ஆ பணத்தேஸ்டினே குறித்து நாக்கிலேக்கு ஃபோக்கஸ் செய்யாறிய. பலப்பழும் டிவி கண்டு கொண்டோ, ஆரோடெங்கிலும் சம்சாரிச்சு கொண்டோ, பாட்டு கேட்டு கொண்டோ, வேறெந்தெங்கிலும் சிந்திச்சு கொண்டோ ஆயிருக்கும் நம்ம பட்சம் கழிக்க. ஆ பட்சம் கழிக்கிற சமயத்து நம்மள நாக்கிலூட கடந்து போகிற பட்சண விபவங்களேஸ்ட் நாக்க சென்ஸ் செய்தெடுக்கிறதி முன்பு நம்ம சர்ச்சை செய்யோ காணோ செய்ய ஆ விஷயங்களிலேக்காயிருக்கும் நம்ம பிரெயினிண்ட் ஃபோக்கஸ் போக. அப்போ நம்ம கழிக்கிற பட்சத்தின் சுவாதினே குறித்து சிந்திக்க நம்மள நாக்கிலேக்கு ஃபோக்கஸ் போவில. ஏதாண்டு ஊணு கழியுமோ நம்ம பயும் வயறு நிறஞ்சு எதுபோம். பட்சே நம்ம ஊணு ஆஸ்வதிச்சு, பட்சம் ஆஸ்வதிச்சு ஆரம் பையறில்ல ஜெனரலி. அது காரணம் எந்தால், இத்தையும் கஷ்டப்பட்டு பட்சம் உண்டாக்கியப்போ அது ஆஸ்வதிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் செய்யான சமயம் எத்தோம். நம்ம மட்டு பலதும் சிந்திச்சு கொண்டும் அல்ல சர்ச்சு கொண்டு இருக்கணும். இவடையான எக்ஸ்பீரியன்ஸ் ஓஃப் டேக்கிங் த ஃபுட், எக்ஸ்பீரியன்ஸ் ஓஃப் ஈட்டிங் த ஃபுட் வி மிஸ்டு. நமக்கது நஷ்டப்பட்டு, அது நமக்கு கிட்டி இல்ல. அதுகொண்டு ஜீவிதத்தில் இன்னும் ஓர்க்க, பட்சம் கழிக்கும்போது ஆ பட்சத்தி டேஸ்ட் எடுக்க, சாய குடிக்கும்போது சாயட டேஸ்ட் எடுக்க, சினிம காணுகில் சினிம காணனதி எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாகும், சர்ச்சை செய்யுபோ அதி அனுபூதி உண்டாக. ஏதாயும் ஜீவிதானுபவங்கள் அதி ஆஸ்வதிக்க, துக்கில் போலும் ஆஸ்வதிக்க, சங்கர்ஷவும் பயவும் ஆனில் போலும் ஆஸ்வதிக்க நமக்கு சாதிக்கும்போது அது ஜீவிதமாகிறது. அல்ல ஜீவிதத்தின் தையாறெடுப்பா கிரானைட்டிட்டு அசாதாரணமாக விதம் பெயிண்ட் எல்லா ஏசி ஃபிட்டு எல்லா சௌகரியங்களும் உள்ள வீட்டிலேக்கு கயறி தாமசிக்க தொடங்குனது முதல்க்கு நம்மள ஜீவிதத்தில் அது ஆஸ்வதிக்க சாதிக்கலாத்த ஒரு அவஸ்த வந்து விசாரிக்க. அது பிரகதி தரனாணில் நமக்கு ரெண்டு கையும் நீட்டி ஸ்வீகரிச்சே மதியும். பட்சே நம்ம தே பிரசங்கள் உண்டாக்கிட்டு ஜீவிதத்தை ஆஸ்வதிக்க பற்றாத்த ஒரு தலத்திலேக்கு நம்மளை உயர்த்தாணில் அல்ல தாழ்த்தாணில் ஆராயிருக்கும் அது உத்தரவாதி? நம்ம தண்ணாயிருக்கும் மாறண்டே. நம்ம நமக்கு மாறினே குறித்து சிந்திக்க. பகவத்கீதையில் ஒரு வரியுண்டு, எல்லா ஸ்தலத்தும் ஞானது உத்தரிக்காறும் உண்டு. 6ஆம் அத்தியாயத்தில் 5ஆம் வரி உத்தரேத் ஆத்மநாத்மானம் ந ஆத்மானம் அவசாதயேத் ஆத்ம இவ ஹ்யாத்மனோ பந்து ஆத்ம இவ ரிபுராத்மன. அவனவனே அவனவன் தன்னை உயர்த்த, அவனவனே அவனவன் அபகீர்த்திப்படுத்தாதிக்க.
அவனவன் ஏற்றவும் அடுத்த பந்து அவனவன் தண்ணியான அவனவன் ஏற்றவும் அடுத்த சத்ருவும் அவனவன் தண்ணியான. ஈ நாலு சந்தேஷத்தில் எனிக்கு தோணுது லோகத்தில் ஏது மண்டலத்தில் பிரவர்த்திக்கிற வக்தியாணிலும் அவர் ஜீவிதத்தில் பகர்த்தாவது சந்தேஷம் அதினத்து வலியொரு சந்தேஷம் அதினத்துள்ளது. அவனவனே உயர்த்தான் மட்டவனே ஆசிரிக்கருது. அவனவனே உயர்த்தேண்டது அவனவனான. ஐ ஹாவ் டு எலிவேட் மை செல்ஃப். நான் என்னை உயர்த்தணும். ஈ லோகத்தில் ஆரெல்லாம் உண்டெங்கிலும் எனிக்கு ஏற்றவும் பிரதானப்பட்ட வக்தி ஞான் தண்ணியான. ஆத்மானம் அவசாதையே தமாஷினு போலும் அவனவனை அபகீர்த்திப்படுத்தருது. அவனவனை அவஹேளிக்கருது. அவனவனை புச்சிக்கருது. பலப்பழும் கேரளீயர் செய்யாறுண்டு. நம்மளே நம்ம தான் அவஹேளிக்க. லோகத்தில் ஒரு ராஜ்யத்திலும் ஒராளும் அவனவன் குறவகளை குறிச்சு ஒரு அல்பம் சூண்டிக்காணிக்கமெங்கிலும் முன்விதி போல தன்னை முன்கூர் ஜாமியம் எடுத்துக்கொண்டு அவனவனை அவஹேளிக்காறிய அபகீர்த்திப்படுத்தாறிய. அதுகொண்டு ஆத்மானம் அவசாதையே அவரவரை அபகீர்த்திப்படுத்தருது. ஆத்ம இவஹ்யாத்மனோ பந்து அவனவன் பந்து அவனவன் தண்ணியான. ஆத்ம இவ ரிபுராத்மனா அவனவன் சத்ருவும் அவனவன் தண்ணியான. இப்போ நம்மள ஏற்றவும் வலிய பந்து நம்மளாய ஸ்திக்கு நம்ம நம்மளே தான் சைதன்யவத்தாக்கணும். நம்மள ஏற்றவும் அடுத்த சத்ரு நம்ம தான் ஆவான் சாத்தியதையுள்ளது கொண்டு ஒரு காரணவச்சாலும் என்னை ஞான் சத்ருவாக்கருத்து. ஞானொரு கள்ளனாவும்போல் ஞான சத்ருவாவான. ஞான் அதர்ம மார்க்கத்திலூட சரிக்கும்போல் ஞான் சத்ருவாகும். ஞான் களவு பரையும்போல் மோஷணம் செய்யும்போல் ஞான் வழக்கிலும் மட்டுள்ளதிலும் பங்கெடுக்கும்போல் ஞான் தன்னை கோப்பி அடிக்கும்போல் ஞான் தன்னை கைக்கூலி வாங்கிக்கும்போல் ஞான் தன்னை நெகட்டீவ்கள் செய்யும்போல் ஞான் எந்த சத்ருவாகும் ஆயித்தீரும். காரணம் அதுலூடையாயிருக்கும் ஒரு பட்சே என்னை பிடிக்கப்படுக. அதுலூடையாயிருக்கும் ஞான் நியமத்தின் முன்பில் நிற்கேண்டி வர. அங்கே பிடிக்கப்படுகையோ நியமத்தின் முன்பில் நிற்கையோ செய்யி வரும்போது ஆரானதி காரணம் என்ன சோதிச்சால் பகவத்கீதையில் ஆறாம் அத்தியாயத்தில் அஞ்சாமத்தை வரி உத்தரமுண்டு. ஆத்ம இவ ஹ்யாத்மனோ பந்து ஆத்ம இவ ரிபுராத்மனா என்ன வரி அதினகத்து. அதுகொண்டு இன்னும் ஓர்மிக்க, அவனவனே அவனவன் உயர்த்த, அவனவனே அபகீர்த்திப்படுத்தாதிக்க. அவனவன் ஏற்றவும் அடுத்த பந்து அவனவன் தண்ணியான. அவனவன் சத்ரு அவனவனாகாதிக்கும் சிரமிக்க.